டாக்ஸிக் பீப்புள், அதாவது நச்சுத்தன்மை உள்ள மனிதர்கள். அதாவது இவங்க பார்த்திங்கன்னா, இவங்க பல்லு போட்டால் தான் விஷம் அப்படின்னு கிடையாதுங்க, இவங்க வார்த்தைகளில் ரொம்ப விஷம் இருக்கும். இங்கே வேலை செய்கிற இடத்துல பல இடங்களில் இவங்கள பார்த்துருக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா, இவங்களோட இன்டென்ஷன் வந்து எப்போவுமே மற்றவங்கள வந்து திட்டுறது, அவங்கள வந்து டிஸ்ஹானஸ்ட் பண்ணுறது, அவங்கள வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க வந்து தரம் தாழ்த்தி இவங்க வந்து கொஞ்சம் அதில் மகிழ்ச்சி அடைவாங்க. இவங்க எல்லோரையும் நம்ம வந்து காமனாக டாக்ஸிக் பீப்புள். இந்த டாக்ஸிக் பீப்புளை வந்து டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. நீங்கள் நினச்சிருக்கலாம், என்னடா வாழ்க்கை, இது எல்லாருமே இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஒரு சில டைமில் நீங்கள் வந்து நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு நீங்கள் எங்கே இருக்கிற இடமா இருக்கட்டும், இந்த மாதிரி மக்கள் கூடலாம் நம்ம எதுக்கு இருக்கணும், இந்த இடத்த விட்டு போயிடலாம், இந்த வேலையை விட்டு போயிடலாம் அப்படிலாம் கூட உங்களுக்கு தோணியிருக்கலாம். அந்த அளவுக்கு உங்களை வந்து ரொம்ப மன உளைச்சல் காக்கிடுவாங்க. இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள்கிட்டருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு குட்டி கதை மூலம் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி டாக்ஸிக் பீப்புளாக தான் இருந்தாங்க. ஒரு மாதிரி புரளி பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர், ஒருத்தர் செய்கிற வேலையை வந்து ரொம்ப குறை சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. இந்த மனிதர் மட்டும் ரொம்ப நேர்மையான மனிதர். அவர் வந்து யாரை பற்றியும் புறம் பேச மாட்டார், மற்றவங்க செய்கிற வேலையை அன்றைக்கி குறை சொல்ல மாட்டார், அப்படி ரொம்ப நேர்மையாக இருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த இடத்துல வேலை செய்யவே பிடிக்கலை. ஒவ்வொரு நாள் கடக்க கடக்க பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அப்படியே அந்த நரகத்தில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த வேலையை விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு ஒரு ஜென் துறவி வந்திருந்தார். சரி, நாம் போயிட்டு இந்த துறவியை ஒரு டைம் மீட் பண்ணலாம், அவர்கிட்ட மீட் பண்ணி நம்ம குறைகளை சொல்லுவோம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவரும் போயிட்டு அந்த ஜென் துறவியை மீட் பண்ணுறாரு. அந்த ஜென் துறவி வந்து இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, சொல்லுப்பா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்குறாரு. உடனே இந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாமே ரொம்ப நச்சுத்தன்மையாக இருக்காங்க, அதாவது எப்போவுமே ஒருத்தவங்களை பற்றி புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணி இன்னொருத்தவங்களோட காலை வாரி விட்டு இவங்க மேலே வரலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பல விதமான மனிதர்கள் அங்கே இருக்காங்க, நான் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுலேருந்து விடுபடலான்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையவே விட்டுறலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்திருக்கிற செய்தி கேள்விப்பட்டேன், இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவிக்கிட்ட இந்த மனிதர் கேட்குறாரு. உடனே இந்த ஜென் துறவி வந்து எதுவுமே சொல்லலை, ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாரு, அந்த டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டாரு, அதாவது அந்த விளிம்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டாரு. ஊற்றிக்கிட்டு அந்த டம்ளர் அப்படியே எடுத்து அந்த மனிதர்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு, தம்பி இப்போ ஒன்று பண்ணுப்பா, இந்த டம்ளர் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வா, உங்கள் ஆஃபீஸை வந்து ஒரு 3 ரவுண்டு சுற்றி வா, சுற்றி வந்துட்டு மறுபடியும் அந்த டம்ளர் எங்கிட்ட எடுத்துகிட்டு வா, ஆனால் அந்த டம்ளர்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே இந்த மனிதர் யோசிக்கிறாரு, நான் என்னவோ கேட்டேன், இவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஜென் துறை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளர் அப்படியே ரொம்ப கவனமாக கையில் வாங்குறாரு. வாங்கிட்டு அப்படியே கொஞ்சமாக நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டு அவர் சொன்ன மாதிரியே அந்த ஆஃபீஸை ஒரு 3 முறை சுற்றி வந்துட்டு ஜென் துறைக்கிட்ட மறுபடியும் கொண்டு போய் அந்த டம்ளரை வந்து ஒப்படைக்கிறாரு. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து இந்த டம்ளரில் இருக்க தண்ணி ஒரு சொட்டு கூட சிந்தாமல் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இப்போ எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்குறாரு. உடனே அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, நீயே அதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மனிதருக்கு ஒன்றும் புரியலை, ஐயா எனக்கு ஒன்றும் புரியலை, தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் வந்து உங்கள்கிட்ட அந்த டம்ளரை கொடுத்து விட்டேன், போயிட்டும் ஆஃபீஸை வந்து ஒரு 3 சுற்று சுற்றி வர சொன்னேன், இப்போ நீ சுற்றிட்டு வரும்போது அங்கே இருக்கிற மக்கள் பேசுனதை நீ கேட்டியா, அதாவது அவங்க மற்றவங்களை பற்றி பேசுகிறதோ இல்லை அவங்க உன்னை பற்றி பேசுகிறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாவது உன் காதில் விழுந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவி கேட்குறாரு. உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, இல்லைங்கய்யா அந்த மாதிரி நான் எதுவுமே கவனிக்கலை, ஏன்னா நீங்கள் வந்து இந்த டம்ளரை கொடுத்தீங்கல்ல, இந்த டம்ளரில் வேறு அந்த விளிம்பு வரைக்கும் தண்ணி இருக்குது, அதனால் இந்த தண்ணி சிந்தாமல் இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு என் முழு கவனமுமே இந்த டம்ளர் மேலே வச்சுட்டேன்,
அதனால் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தைகளுமே என் காதில் விழலை. நான் அந்த டம்ளரை பொறுப்பை கொண்டு வந்து ஒப்படைக்கிறமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ரொம்ப கவனமாக வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, இந்த மாதிரி தான்ப்பா நீ வேலை செய்கிறேன்னா நீ வந்து உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, உன்னுடைய முன்னேற்றத்துக்கு என்ன வழி பண்ணணுமோ அது மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. அந்த மாதிரி நீ உன்னுடைய விஷயங்களை உன்னுடைய வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா மற்ற யார் பேசுகிறதும் சரி உன்னை பற்றி ஏதாவது தாழ்த்தி பேசினாலும் சரி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே காதுக்கு வராது, அந்த அளவுக்கு நீ வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்லி அனுப்புகிறாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம் இல்லை நம்ம தங்கியிருக்கிற இடமா இருக்கலாம், இந்த மாதிரி பல இடங்களில் இந்த மாதிரி நாம் இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புளை வந்து மீட் பண்ண நேரிடும். ஆனால் அந்த மாதிரி சமயங்களில் அவங்க சொல்கிற அந்த விஷயங்களெல்லாம் அவங்க காதிலே வாங்கிக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் கவனமாக பண்ணுங்கள், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் ஃபோக்கஸ்டாக வேலை செஞ்சீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் சரி அந்த விஷயங்கள் எதுவுமே உங்கள் காதுக்கு வராது, நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க எந்த ஒரு தடையுமே இல்லாமல். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.